வணக்கம் மக்களே, நான் உங்கள் மதன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டில் இருக்கிற வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்து தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம அப்டேட்டட் பறவைகள் சரணாலயத்து உள்ள போய் பார்க்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கைஸ், நம்ம ஃபைனலி நம்ம வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு வந்துட்டோம். நான் இங்கே நேர்வையில் தான் இருக்கேன். பட் வந்து இப்போ பார்க்குற ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த நீங்கள் பறவைகள் சரணாலயத்துக்கு புதுசாக வரவேன். ஈரோடு டு சென்னை மலை ரோட்டில் இருக்குது இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். ஈரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 11 நம்பர் பஸ் போட்டிருக்கோம். அந்த பஸ் தான் இங்கே வரும். பட் ஒரு 20 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இது இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது பார்க்குறக்கு எவ்வளோ வியூ பாயிண்ட் அழகாக இருக்குது. இவ்வளவோ செடி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்தளவுக்கு இங்கே இல்லை, நான் இங்கே லோக்கல் தான். பட் இப்போ ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டாங்க. இது வந்து டிக்கெட் கவுண்டரு. இந்த செலவு கூட அழகாக இருக்குது. இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு எஸ்கே, கேமராமேனு. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கணும். உள்ளே வந்தோம்னா கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. பட் ப்ரைஸஸ் எவ்வளோ வரும்னு தெரியல. அவ்வளோக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு. நான் வறுமீன் உச்ச இடத்துல இருக்கிறனால ஜஸ்ட் பார்த்துட்டு போக முடியும். கேன்டீனில் பப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வியூ பாயிண்ட்டு நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு ஃபுல்லாக மெயின்டெனஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபோட்டோஸ் என் மேக்ஸிமம் லவ்வர்ஸ் தான் வராங்களாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு ஷாக் ஆகியிருக்காங்க. பட்டு ஃபேமிலி ஆடியன்ஸும் வரலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அந்தளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. டிக்கெட் ப்ரைஸு 25 அரௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் டிக்கெட் வாங்கினா, நான் வாங்கலை. இது என்ட்ரன்ஸு. இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம். ஃபோட்டோ ஷூட்டு இங்கே ரீசெண்டாக அடிக்கடி ஷூட்டிங்லாம் கூட நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு மக்கள் இந்த பக்கம் வந்து வந்தால் வாட்ச் பண்ணலாம். ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், கொக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கு. இப்போ சுற்றி பார்ப்போம். செம வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. டெக்கரேஷன்ஸு உள்ளே வந்து ஒவ்வொரு பேர்ட்ஸுக்கும் என்னென்ன வந்து என்ன பேர்டு வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. தென் வந்து இந்த அட்மாஸ்ஃபியருக்கு வேறு லெவல். உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன், நான் வீடியோஸ் பார்க்குறேங்க. என்னோடய வீடியோஸில் எத்தனை கப்புள்ஸ் வராங்கன்னு கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஒரு ரிவார்டு கொடுக்க போகிறேன். ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஷாக் ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் எங்கள் ஊரா. நைன்டிஸ் கிட்ஸ் யாரும் தனியாக அந்த பக்கம் போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட்டு எப்போ சீசனிங் டைம்லக்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல. அட்மாஸ்ஃபியர் வேறு லெவல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மைண்ட் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி. பட் இங்கே நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இந்த 2K கிட்ஸ் பண்ணுற வேலை. நம்மளை அங்கே போனால் எங்கே போனாலும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது?
கைஸ் இந்த லொக்கேஷன் தான் சான்ஸே இல்லை. நீங்கள் வரும்போது டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு வந்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு இந்த மரத்தோரத்தில் கப்புன்னு படுத்துனோம்னா இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி தூங்கலாம். வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்கப்பா நம்ம வெள்ளோட்ட போட்ஸ் கூட இங்கே லவ்வர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. நாம் வந்த வேலையும் பார்ப்போம். கைஸ் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் மேரேஜ் ஃபோட்டோஷூட்கெல்லாம் நீங்கள் வந்து ஏற்காடு ஊட்டி இந்த மாதிரி போகிறத விட இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க வெள்ளோட்டுக்கு வாங்க. எவ்வளவோ லெஃப்ட் சைடில் போனால் 2 கிலோமீட்டர் பண்ணி வச்சுருக்காங்க, ரைட் சைடில் போனால் 2 கிலோமீட்டர் இருக்குது, எவ்வளவோ லொக்கேஷன்ஸ் இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பெங்களூரில் இருக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட் ஆகட்டும், மரம் ஆகட்டும், பண்ணி வச்சுருக்க ஆல்ட்ரேஷன் ஆகட்டும், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து சண்டே இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு சமையான பிளேஸு, அமைதியான பிளேஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம், தாராளமாக வரலாம். பிளேஸும் ஓகே தான். தென் வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 25 தான் வாங்குகிறாங்க. எவ்வளோ ஒர்த்து, அமைதியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தென் முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்களாம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும், பேர்ட்ஸும் நிறையா வரும், வேறு லெவலில் இருக்குது. தண்ணியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன கைஸ் இது போயிட்டே இருக்குது, ஏதோ பேர்டு தெரியுது பட் அது பேர் தான் தெரியல. இருக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு படுத்த இருக்கு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது இருக்குங்க. கிழக்க போனால் 2 கிலோமீட்ரு, மேற்க போனால் 2 கிலோமீட்ரு. பாப்பா பாப்பா, டெய்லி காலையில் வாக்கிங் வந்தோம்னா ஒரு மாதத்துக்கு வந்தோம்னா எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணலாம். அவ்வளோ தூரம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. 2 கிலோமீட்டர் இருக்கும் ஒவ்வொரு சைடும். அதே இப்போ பாதி வேலை தான் முடிச்சிருக்காங்க. மார்னிங் ஈவினிங் வந்து ஜாக்கிங் போகிறவங்களுக்கெல்லாம் செமையான பிளேஸு. அப்படியே தண்ணி ஓரத்தில் நடந்து போகிறது ஒரு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி லைஃப்பில் சிட்டி லைஃப் கப்புள்ஸ்க்கெலாம் கிடைக்காது. நம்மளுக்கு பாருங்கள், பக்கத்தில் வச்சுக்கிட்டே நாம் போய் பார்க்காம என்ன இருக்கோம். இன்னும் ஈரோட்டில் இது மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் அப்படி தான் இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கே தெரியும். வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். நம்ம ஃபைனலி இங்கே என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. அதாவது இங்கே ட்ராயிங்கெல்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இது பக்கத்தில் நின்று அவன் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியல, பட் அழகழகாக இருக்குது. இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் இது இங்கே வருமோ அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. பட் உள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன பேர்ட்ஸ் வருது, அதோடய பேர்ட்ஸோட பேர் என்ன, அது நிலத்தில் வாழ்கிறதா இல்லை நீரில் வாழ்கிறதா, எங்கேருந்து வருது, எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இது என்ன சொல்கிறது, இந்த பறவைகள் சரணாலயத்தை பற்றி டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எல்லாமே எந்த ஸ்கீமில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த ட்ராயிங் வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் அழகழகாக இருக்குது. இந்தியன் நைட் ஜாரா சரியாக தெரியல, அழகாக இருக்குங்க பெயிண்டிங்ஸு. டெக்கரேஷன் வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது இருக்கிறது யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது. என்னோடய வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா அப்படியே நானும் கொஞ்சம் பெரிய ஆளாகிட்டு பறவைகள் சரணாலயம் என்னால் வந்து நான் வந்து எங்கள் வெள்ளோட்டை பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெயிண்டிங்ஸ் அழகழகாக இருக்குது. பக்கத்தில் நின்று ஃபோட்டோ கைஸ் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, இந்த வாக்கு வந்து ஒரு யூடியூபரோட ஸ்டைலு, அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். தலைவர் இப்போ 20 லேக்ஸ் வச்சுருக்காரு சப்ஸ்கிரைபர். கைஸ் நம்ம எப்படியோ என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஒரு நடந்து நடந்து டயர்டாயிருச்சு. அப்படியே டீ ஒன்று குடிக்கலான்னு சொல்லிட்டு குடித்தேன். 15 ரூபா தான் சொன்னாங்க. அஃபோர்டபுளாக தான் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். Run. Run. அழகுடா. அழகுடா யார் இல்லனா? ஆனா நம்ம பாக்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி எழுறது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது. ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்.
இந்த பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்டேட் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகட்டும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், தென் இவங்க பண்ணுற மெயின்டெனன்ஸு, இங்கே போட்டிருக்கிற ஒவ்வொரு பேர்டுக்கான நேம்ஸு போட்ஸ் எல்லாமே வேற லெவல் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கேயும் போய் எவ்வளவோ செலவு பண்ணி பார்க்குறத விட நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம வீக்கெண்டு செலிப்ரேட் பண்ணுறதுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னோடய வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.